தினகரன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் என்னதான் நவீன தொழில்நுட்ப வசதிகளோட மனிதன் தன்னை ஒன்றுபடுத்திக்கிட்டாலும் அவன் என்னைக்குமே இயற்கை அன்னையின் குழந்தைதான் பஞ்சபூதங்களால ஆனவன் தான் மனிதன் உள்ளிட்ட அனைத்து உயிரினங்களும் சித்தாம் மற்றும் ஆயுர்வேத மருத்துவர்கள் இதையே அடிப்படை தத்துவமா கொண்டு சிகிச்சை கொடுத்துட்டு வராங்க இத்தனை மகத்துவம் கொண்ட இயற்கை கிட்ட இருந்து மனிதன் விலக ஆரம்பிச்சப்பதான் நோய்கள் அவனை தாக்க ஆரம்பிச்சிருக்கு இத மேலும் வலிமையா உறுதிப்படுத்துது ஒரு சமீபத்திய ஆய்வு அது என்னன்னா ஒரு நாள்ல இருபது நிமிஷமாவது இயற்கையோட இணைந்திருக்கிற மனிதர்களுக்கு மன அழுத்த ஹார்மோன் குறைவதோடு இதே துடிப்பு மற்றும் ரத்த அழுத்தமும் சீராகுதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க இந்த ஆய்வுக்காக முப்பத்தி ஆறு நகரங்களை சேர்ந்த நகரவாசிகளோட வாழ்க்கை முறைய ஆய்வு செஞ்சாங்க கட்டிடங்கள் ஏசி அறைகள் கணிப்பொறி நவீன வாழ்க்கையை தாண்டி நாள் ஒன்றுக்கு இருபது நிமிடம் வர செலவழிக்கிறவங்க கணக்குல எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்க அந்த குறிப்பிட்ட நேரத்தில் புத்தகம் வாசிக்கிறதுக்கோ பேசுறதுக்கோ இன்டர்நெட் பயன்பாட்டுக்கோ அனுமதி வழங்கப்படல அதுக்கு பதிலாக நடைபயிற்சி மேற்கொள்ளவும் அமைதியா ஒரு இடத்துல அமரவும் அனுமதி தரப்பட்டிருக்கு வாரத்துல மூன்று இருந்து அறுபது நிமிடம் வர வரையறுக்கப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டவங்களோட உமிழ்நீரின் மாதிரியை சோதனைக்காக ஆராய்ச்சியாளர்கள் எடுத்துக்கிட்டாங்க அதுல மன அழுத்தத்தை உண்டாக்குற கார்டிசோல் ஹார்மோன் விகிதத்துல பெரிய மாறுதல் ஏற்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கு முக்கியமா நாலொன்றுக்கு முப்பது நிமிடம் இயற்கையோடு இணைந்திருக்கிறவங்களோட மன அழுத்த ஹார்மோன் குறைஞ்சு இதய துடிப்பு மற்றும் இரத்த அழுத்தம் சீரா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு நோய் தீர்க்கும் மாத்திரைய ஆங்கிலத்துல பில்ஸ்ன்னு அழைக்கிறோம் இயற்கையே நமக்கு ஏற்படுற பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வல்லமையோடு இருக்கிறதால அதனை நேச்சர் பில்ஸ்னு வர்ணிக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க ஃப்ரண்டியர்ஸ் இன் சைக்காலஜி இதில் இந்த ஆய்வு வெளியிடப்பட்டிருக்கு மேலும் தகவல் தெரிஞ்சுக்க தினகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி